சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்குல்லண்ணா, அதுலயும் இந்த சீனியர் பைத்தியம் ஒண்ணும் சாமானிய பைத்தியம் இல்லண்ணா. போன தடவை கோபியை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம முத்துப்பேட்டை போனோம் இல்லண்ணா, அப்ப நமக்கே டிமிக்கு கொடுத்த யமகாதக பைத்தியம்ண்ணா. ஏண்டா ஒரு வீட்டுல ஒண்ணு இருந்தாலே தாங்காது, இவங்க வீட்டுல என்னடா இத்தனை பைத்தியம் இருக்கு? ஏண்டா மெய்யரு, இத்தனை பைத்தியங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இவங்க ஏண்டா வைத்தியம் பாக்குறதுக்கு முத்துப்பேட்டைக்கு போனோம்? இவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வீட்லயே ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. நல்ல யோசனை சார். சரி, இவங்க கிட்ட ஒரு மேட்டர் பேசணும். இந்த ரெண்டு பைத்தியத்துல எது தெளிவான பைத்தியம் சொல்லு, அதுக்கிட்ட நான் பேசுறேன் சார். பைத்தியத்துல சார் தெளிவான பைத்தியம், தெளிவில்லாத பைத்தியம், தெளிவில்லாம போறதுனால பைத்தியமா இருக்காங்க. ஆமா மயிரு, நீ சொல்றது கரெக்ட் தான். ரொம்ப வருஷமா பைத்தியமா இருக்கிறது இந்த ஆளு தான். இவங்கிட்ட பேசிக்கிறேன். ஏய் அவனை இழுத்துட்டு போங்கடா. ஏய் இவனை இழுத்துட்டு வாங்கடா. யோ உன் பேர் என்ன? உன் பேர் பேர் என்ன? எழவு காது கேட்கலையா, இல்ல நான் பேசுறது புரியலையான்னு தெரியல. என் பேர் கேட்டீங்களா? எழவு புரிஞ்சுதா? அதத்தான் கேட்டேன். என் பேரு ராசப்பா. ராசப்பா, நீ என்ன வேலை பாக்குற? என்ன பொட்டுக்கல்ல ரைஸ் மில்ல மூட்டை ஏத்தி இறக்குறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் உனக்கு? 100 ரூபா கிடைக்கும் இல்ல 200 ரூபா கிடைக்கும், வேலைய பொறுத்தது. நான் வேலை கொடுத்தா நீ செய்வியா? ஆஹா, நீ எதிரி, எங்களை புடிச்சு கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க. உங்களுக்கு எல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன். நான் சொல்ற வேலையை செஞ்சினா நான் விட்டுறேன். என்ன எங்க அண்ணன் மகனையும் விடுவியா? கண்டிப்பா விட்டுறேன், காசும் தருவேன். நீ எவ்வளவு தருவ? சரி, இது வரைக்கும் நீ சேர்ந்தா போல எவ்வளவு பணம் பார்த்திருப்ப? 1000 ரூபா. நான் சொல்ற வேலையை செஞ்சினா உனக்கு 1,00,000 ரூபா தரேன். செய்யறியா? லட்சமா? அதுக்கு எத்தனை சைபரு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 1,00,000 ரூபான்றது 1,000 விட பெருசு. பண்றேன்னு மட்டும் சொல்லு. பண்றேன் பண்றேன். ஆனா காசு கொடுத்து எங்களை நீ விட்டுறணும். கண்டிப்பா விட்டுறேன். சரி, என்ன வேலைன்னு சொல்லு. நான் உங்ககிட்ட கத்தி கொடுப்பேன், ஒருத்தர் நீ குத்துணும். யார? சரி, உனக்கு ரெண்டு அண்ணன் மகன் இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார் ரொம்ப தேவை? என்னையா முழிக்கிற? அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் நீ குத்துணும். நீ யார குத்த சொன்னாலும் நான் குத்திடுவேன். நீ எனக்கு பணம் 1,00,000 ரூபா கொடுத்துருவையில? கண்டிப்பா தரேன். கார்ல ஒருத்தர் வந்து போய் இறங்குவான், அவனை நீ குத்துணும். ஏய் நீ இருந்துட்டு போடா. ஏய் கூட்டு போடா. ஏய் மெய்யரு, இவன் பைத்திய மாதிரி நடிச்சாலும் நடிப்பாண்டா. இவங்கிட்ட கத்திய கொடுத்தா நம்மள குத்துனாலும் குத்திடுவாண்டா. இவங்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இவங்கிட்ட கத்திய கொடுத்து வை. இவன் கோபிய குத்திட்டான்னு வை, அதை செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வை. அதை ஆதாரமா வச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே அவனை காலி பண்ணிட வேண்டியதுதான்டா. இந்த தடவை அந்த கோபி மிஸ் ஆகக்கூடாதுடா. ஒன்னு, அந்த லூசி சித்தப்பா கையால அவன் சாகணும், இல்ல அவன் நம்ம கையால சாகணும்டா. ரெண்டுல ஒண்ணு நடக்கணும்டா.